ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன், ரேஷன் பச்சரிசி தான். அரை கிளாஸ் அளவு புழுங்கல் அரிசி, அப்புறம் கால் கிளாஸ் அளவு உளுந்து, அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம். ஸோ இது எல்லாமே நம்ம நைட்டு ஊற வச்சு ஃபஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். 3-4 hours ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி ஓவர் நைட் நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பணியாரம் செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. என்னது அது? ஏலக்காய் உள்ளது. ஒரு ஏலக்காய் வாசனைக்கு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த பாகை ஆட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் ஸ்பூன் எல்லாமே ஒட்டிருந்தது இருக்கும்போது நல்லா லேயும் ஷைனிங் வருது, நல்லா ஷைனிங் வருது. அதை கலக்கிட்டு ஊற்றிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மீதி உள்ளது சேர்த்து கலக்கலாம். இமீடியட்டாக கலக்கிடணும், இல்லைனா அப்படியே கொஞ்சம் உறைஞ்சி போகிற மாதிரி கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆமாம், குச்சி மிட்டாய் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம கலக்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சுருக்கோம். நம்ம பணியாரக்கல்லில் இன்றைக்கி செய்ய போகிறதில்ல, டைரெக்டாக பாத்திரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் கடாயில். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த சூட்டோட்டை நம்ம கலக்கலைன்னா அந்த கருப்பட்டி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. நான் அந்த பாத்திரத்தில் உள்ளது நான் அப்புறமா காட்டுறேன், அப்படியே ஸ்டிக் ஆயிரும், ஸ்பூனோட கெட்டி பிடிச்சிரும். ஸோ செய்யுங்க, வாங்க கலக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் எவ்வளோ வேணுங்கிறத இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், மம்மி ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறாங்க, எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். மேலே எரிஞ்சு வருதானே? இப்போ மேலே குண்டாகி வரணும், உப்பிட்டு வரணும். குண்டாக தான் விரிஞ்சுட்டதும் இல்லை. வருது வருது. என்ன வருது வருது? ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லைட்டாக திருப்பி பாருங்கள். ஆ வருது, கொஞ்சம் ஹை வருது. ஓகே, ஃபஸ்ட்டு டைம் ட்ரையல் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வருதா உருண்டை? உருண்டையாக வருது. ஓகே, இதை நல்லா ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு செய்யும்போது ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம், எல்லாம் உள்ளே குக் ஆகாமல் இருக்கும். நல்லா அழகாக பால் மாதிரி வந்துருச்சு. இது வித்தியாசமான பால், இது பர்ஃபெக்ட் பால். இல்லைனாலும் கரைஞ்சிருச்சா கொஞ்சம்? இல்லை இல்லை, அது கருப்பட்டி இல்லை. ஓ, கருப்பட்டினோன்னா கருப்பாக வருதாம்மா அப்படின்னு நீங்கள் மம்மி சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன்று போடுவோம் பாரு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒன்று போட்டலாம். போடுங்க. ஒரு ஸ்பூன் தானா? ஆ, ஒரு ஸ்பூன் ஊற்றி தான் எடுத்தோம். இது அது ஒரு ஸ்பூன் தான். ஆ, கேட்டு பாருங்க, இந்த ஒரு ஸ்பூனில் இவ்வளோ உருண்டை வந்திருக்கேன். ஏய், பரவாயில்ல, உப்பிட்டு வந்துருது. அந்த புளிக்கு இல்லையா மாவு, அதனால? ஆமாம், அந்த ஓவர் நைட் நம்ம வைக்கிறோம்ல மாவு, அந்த புளிப்புனால அது நல்லா உப்பெல்லாம் வருது. எங்கள் மம்மி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன்னாங்க. இது நம்ம குழம்புக்கு ஓடுற கரண்டி. இதில் அச்சு வரும், அதில் ஏதோ பண்ண போகிறாங்களாம்மா. அந்த பணியாரம் கோணை கோணையாக வருதாம்மா அதுக்காக. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனில் ஏதோ வித்த காட்ட போகிறாங்க. அந்த ஸ்பூனில் ஊற்றிருக்காங்க. இது எப்படி உப்பு மாமே? ஆனால் அதில் என்ன ரவுண்டாக வரும், இது பர்ஃபெக்ட் ஷேப்பாக வருதாம்மா. இது ஒரு டெக்னிக்காம இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு எங்கள் மம்மி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பரவாயில்ல, நல்லா இருக்கு. பாவம், வெளியில் கலந்து வரணும்ல. கலந்து வரணும்னா நீங்கள் குத்தி குத்தி கலந்து போயிட்டு கலந்து வரும்னு நினைக்கிறேன். ஓகே, டன், எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இது ஷேப்பாக வருது, பட் என்னன்னா அடியில் கொஞ்சம் ஒட்டிக்குது. ஸோ நம்ம ஷேப்லெஸ்ஸாக வந்தால் கூட அதே சாப்பிட்டுக்கலாம். அதே நம்ம செய்வோம். சரி, இது ஒன்று எடுத்துடலாம். அரை ஒட்டிக்குச்சு, ஒழுங்காக ஷேப்லெஸ்ஸாகவே செஞ்சுருக்கலாம். எங்கள் மம்மி ஷேப்பாக செய்யணும்னு அதை ட்ரை பண்ணி டைம் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக ஊற்றி கடாயில் ட்ரை பண்ணி எடுத்துடலாம். இது பற்றி என்னாலாக வந்துட்டு இது சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இதே போதும். ஸோ பணியாரக்கல் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யுங்க. எங்கள் கிட்டே பணியாரக்கல் இருக்குது, பட் வேணும்.